எந்த கொள்கையும் லட்சியமும் குறிக்கோளும் இல்லாத ஒரு இயக்கம். பொருளீட்டுவதை தவிர அவர்களுக்கு வேறு எதுவும் தெரியாது. சமீப காலமாக பாரதிய ஜனதாவினுடைய கைப்பாவையாக அவர்கள் இங்கே செயல்படுகிறார்கள். பாரதிய ஜனதா நேரடியாக ஆட்சி செய்ய முடியாத காரணத்தினால் அதிமுக என்கிற முகமூடியை பயன்படுத்தி அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். நேற்று ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், பெருந்தலைவர் காமராஜருக்கு கடற்கரையில் சமாதி வைப்பதற்கு கலைஞர் அனுமதி தரவில்லை, அந்த கட்சியோடு காங்கிரஸ் கூட்டு சேரலாமா என்று தனக்கு தெரியாத ஒரு வரலாற்றை அவர் சொல்லியிருக்கிறார். பொதுவாகவே வரலாற்றை அறிந்து கொள்வதற்கு நிறைய படிக்க வேண்டும். எதையுமே படிக்காதவர்கள் வரலாற்றை பற்றி பேசக்கூடாது. ஆனால் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தொடர்ந்து இந்த தவறை செய்து வருகிறார். பெருந்தலைவர் காமராஜருக்கு கடற்கரையில் சமாதி வைக்க வேண்டும், நினைவு இல்லம் கட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் ஒருபோதும் கோரியதில்லை என்று அன்றைக்கு பெருந்தலைவர் அவர்களுடைய முதன்மை தளபதியாக இருந்த நெடுமாறன் அவர்களே இந்த பிரச்சனை வந்த பொழுது தெளிவாக சொன்னார்கள். தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் தான் பெருந்தலைவர் காமராஜருக்கு நினைவு இல்லம் கட்ட வேண்டும் என்று நாங்கள் விரும்பினோம். ஏனென்றால் காங்கிரசிற்கு சொந்தமான இடம் அது. அந்த இடத்தில் தலைவருடைய உடலை பாதுகாக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு விரும்பியது. ஆனால் கலைஞர் அவர்கள் தான் ராஜாராம் நாயுடு அவர்களை அழைத்து, நீங்கள் வந்து ஒரு பொது இடத்தில் வையுங்கள், காந்தி மண்டபத்திற்கு பக்கத்தில் வையுங்கள், அது சிறப்பாக இருக்கும் என்று சொன்னதாக வரலாறு. இதை நெடுமாறன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இந்த பகுதியில் காமராஜரின் மீது பற்றும் பாசமும் கொண்ட ஏராளமான நண்பர்கள் இருக்கிறார்கள் என்கிற காரணத்தினால் ஒரு பொய்யான கருத்தை அழுத்தமாக சொல்கிற ஒரு அரசியலை அதிமுக இன்றைக்கு பயன்படுத்துகிறது. அது தவறானது, அது உண்மை அல்ல. நெடுமாறன் அவர்களை விட பெருந்தலைவர் காமராஜரோடு நெருங்கி பழகியவர்களோ அல்லது அன்றைய காலகட்ட வரலாற்றை அறிந்தவர்களோ வேறு யாரும் இல்லை. எனவே அவர் சொன்னதுதான் கருத்து, அவர் சொன்னதுதான் அந்த நடந்த நிகழ்வு. எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தவறான பொய்யான கருத்துக்களை சொல்லி மக்களை திசை திருப்ப நினைக்கிறார்கள். எதுவாக இருந்தாலும் இந்த மண் அண்ணன் வைகோ அவர்களுடைய தாய்மண் என்று நான் முன்பே சொன்னதைப் போல அவர்கள் கடுமையாக உழைத்து மகத்தான வெற்றியை எங்களுக்கு தேடித் தருவார்கள் என்பதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன்.